ஆசை மகள்களுடன் வீட்டிற்குள் உறங்கச் சென்ற அழகான தம்பதி காலை விடிந்ததும் அந்த வீட்டையே மர்மமான முறையில் அதிர்ச்சியடைந்து உற்று உற்று பார்த்து சென்ற மக்கள். போலீஸ் குவிந்தது. நால்வரையும் இறந்த நிலையில் வெளியே கொண்டு வந்த அதிர்ச்சி. இறப்புக்கு காரணம் சிலிண்டர் கசிவா. கர்நாடக மாநிலம் மைசூருவில் வசித்து வந்தவர்கள். 45 வயதான குமாரசாமி, அவரது மனைவி 39 வயதான மஞ்சுளா. இவர்களுக்கு 19 மற்றும் 17 வயதில் 2 மகள்கள். குமாரசாமி சலவை தொழில் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. சிக்கமகளூருவை சேர்ந்த இவர்கள் மைசூரின் எரணஹள்ளியில் அண்மையில் வந்து குடியேறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு இரவு குமாரசாமியின் வீட்டில் அனைவரும் சாப்பிட்டு விட்டு உறங்கியிருக்கிறார்கள். ஆனால் மறுநாள் காலை நீண்ட நேரமாகியும் கதவு திறக்கப்படவில்லை. சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது அதிர்ச்சி. நால்வரும் படுக்கையிலேயே பேச்சு மூச்சியின்றி மூர்ச்சையாகி கிடந்திருக்கிறார்கள். போலீசாருக்கு தகவல் அளிக்க சம்பவத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பார்த்தபோது அந்த தம்பதியும் 2 பெண் பிள்ளைகளும் இறந்த நிலையில் கிடந்திருக்கிறார்கள். வீட்டிற்குள் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி இறந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கும் நிலையில் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் போலீசார் பல்வேறு கோணங்களில் அவர்களது இறப்பு குறித்து விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது.